-14 डिग्री। ஒரு கொஞ்ச நேரம் நின்றுதோ அப்படினா நான் ஃப்ரீஸ் ஆயிருப்பேன். வணக்கம் நண்பா நண்பிஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குளிர்ச்சியான வீடியோ பார்க்க போகிறோம். அப்படி என்னடா வீடியோ அப்படின்னு தானே கேட்குறீங்க, மூச்சு வாங்குது, இறங்கி இறங்கிட்டு பேசுகிறேன். ஸோ அப்படி என்ன வீடியோ தானே கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஸ்டாம் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. 6 மணியிலேருந்து நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் ஸ்னோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கடந்த 5 வருஷமாக இந்த மாதிரி ஸ்னோ வந்ததே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ நாளைக்கு வந்து வந்து முடித்ததுக்கப்புறமா 16 இன்சஸ் வரைக்கும் வரும், அதாவது நம்ம முழங்கால் அளவு ஸ்னோ வந்துட்டு வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்னோ வரல, ஸ்னோ வரதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் எப்படி இருக்குது. ஸ்னோ வந்து ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்க போகிறேன். நாளைக்கு வந்து வெளில போக முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் வந்து சும்மா ரோட்ஸ் ஆச்சும் வந்து நான் கவர் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்னோ பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டை சுற்றி வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:40 தான் வந்து ஆகுது, பட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் ஒன்றுமே தெரியல. என் வாயிலிருந்து புகையெல்லாம் வருது. இப்போது -9 டிகிரி வந்து இருக்குது. ஸ்னோ வந்து சுத்தமாக இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டுக்கு வெளியில் வந்து பாருங்கள், என்னோடய கார் வந்து பார்த்திங்கன்னா நான் விண்ட்ஷீல்டு வந்து கவர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா ஸ்னோ அக்யூமுலேட் ஆனதுக்கப்புறமா ரொம்ப நம்ம போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் விண்ட்ஷீல்டுக்கு வந்து கவரும் ப்ளஸ் வந்து சைட் மீட்டருக்கும் கவர் போட்டு வச்சுருவேன். ஸோ மீன்வைல் நான் வந்து ஒரு சில லைட்ஸ் எல்லாம் வந்து வாங்கினேன். ஸோ அந்த லைட்ஸை வந்து காமிக்கிறேன், ரூமில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம் வாங்க. இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேவரட்டான லைட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ப்ரொஜெக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து தான் வந்துட்டு அந்த லைட் வந்துட்டு வருது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ மேலே வந்து லேசர் இருக்குது க்ரீன் கலரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறும். பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா நான் இதை போட்டு வந்து தூங்கிடுவேன். அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஆஃப் ஆயிரும். ஒரு 3 ஹவர்ஸ்னு நினைக்கிறேன், 3 ஹவர்ஸ் கழித்து வந்துட்டு ஆஃப் ஆயிரும். பட் ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சாங் எது வேணாலும் வந்துட்டு இதை போட்டு வந்து கேட்டுக்கலாம். இப்போ என்னோடய ஸ்மார்ட் ஹோமை வந்து பார்க்க போகிறீங்க. ஹே கூகுள், டர்ன் ஆன் த லைட். பார்த்தீங்களா, இப்போ லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஒரு ஐட்டம் தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிளும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ. ஸோ நான் வச்சுட்டுனா இது ரூம் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற லைட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ RGB பேஸ் பண்ணி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபேட் ஆப்ஷன்னு ஒன்று இருக்குது. ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே இதுவும் வந்து ஒரு ஃபங்கியாக இருக்கா. ஸோ இங்கே வெதர் பார்த்திங்கன்னா -4 டிகிரி, ஃபீல்ஸ் லைக் -9. யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறமோ இல்லையோ, பட் வெதரை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும், எஸ்பெஷலி இந்த வின்டர் டைமில். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்புக்கு வந்து பே பண்ணியும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அடிக்கடி நம்ம செக் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா வெதர் சேனல். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான், பட் இதுலேயும் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது. பட் நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் வந்து ஓரளவுக்கு ஃபோர்காஸ்ட்லாமே வந்து கொஞ்சம் நல்லா காமிக்கும். We don't.
இப்போது நான் இந்த வீடியோக்காக உங்களுக்காக நான் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் வெளியில் போய் நின்று உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றக்காக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்ஸ் லைக் -14 டிகிரி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து வெளியில் பயங்கரமாக விண்ட் இருக்குது, ஸ்னோ வந்து இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. கீழே வந்து எந்த அளவுக்கு ஸ்னோ வந்திருக்குன்னு தெரியல, பட் நான் போய் நின்று பார்க்கும்போது வந்து தெரியும். வாங்க இப்போ போய் பார்ப்போம். வேற லெவல். ஸோ நான் போயிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் நின்னேன், அதுக்கே வந்துட்டு கொஞ்சம் குளிருச்சு. பட் அதுவே வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் நின்றுருந்தோம் அப்படின்னா நான் ஃப்ரீஸ் ஆகிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து குளிர் இருக்கு, ஸ்னோ வந்து வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கு என்னோட காலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஆங்கிளுக்கும் மேலே வந்துட்டு ஸ்னோ வந்து அந்த அளவுக்கு வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். Storm Gale is slamming the northeast with heavy snow and strong winds. Hundreds of flights have been canceled. Officials are urging people from Boston to New York to Philadelphia to avoid travel if at all possible. And here's why. Roads are quickly turning into ice rinks. In Pennsylvania, accidents are piling up along with the snowfall. Some areas could get as much as 2 feet of snow. Driving is getting dangerous, and it's only expected to get worse. Parts of Washington, D.C., Maryland, and Virginia have been blanketed with freezing rain and snow. Tens of thousands of people there were without power late Wednesday. The wintry weather could cause big problems in the Big Apple as well. The city could see more snow from Winter Storm Gale than it saw all of last winter.